தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, என் அன்பான சகோதரிகளே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி மார்க் நற்செய்தி 10:1-12 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த படைப்பினுடைய அந்த நிகழ்ச்சிகளை தொடக்க நூல் 2:2 நாம் வாசிக்கிற பொழுது பார்க்கிறோம். கடவுள் சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை படைக்கிறார், அவை நல்லதென காண்கிறார். நீர்ப்பரப்பு நிலப்பரப்பை படைக்கிறார், நல்லதென காண்கிறார். நடப்பன ஊர்வன பரப்பன இவையற்றாம் படைக்கிறார், நல்லதென காண்கிறார். செடிகள் கொடிகள் தாவரங்கள் இவற்றையெல்லாம் படைக்கிறார், நல்லதென காண்கிறார். இவ்வாறு தான் படைக்கிற ஒவ்வொன்றையும் படைத்த பிறகு அவர் காண்கிறார், எல்லாம் நல்லதாய் தெரிகிறது. ஆனால் பைபிள் சொல்கிறது, ஒன்றே ஒன்றை மட்டும் அவர் படைத்ததிலே நல்லது அல்ல என்று கண்டார் என்று சொல்லியாது. எது தெரியுமா? தொடக்க நூல் 2:18 சொல்லுகிறது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவர் கண்டார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று சொன்னார். ஆகவே என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆணுக்கு தகுந்த துணையாக பெண்ணையும் பெண்ணுக்கு தகுந்த துணையாக ஆணையும் அவர் படைக்கிறார். இது கடவுளினுடைய திட்டம். ஒரு ஆண் பெண், ஒரு கணவன் மனைவிக்கு தகுந்த துணையாக இருக்க வேண்டும், ஒரு மனைவி கணவனுக்கு தகுந்த துணையாக இருக்க வேண்டும் என்பது அது கடவுளினுடைய திட்டமாக இருக்கிறது. அவர் அவ்வாறு படைக்கிறார். ஆகவே இன்றைக்கு நான் என்னுடைய மனைவிக்கு தகுந்த துணையாக நான் இல்லை என்று சொன்னால், நான் கடவுளினுடைய திட்டத்திற்கு மாறாக நான் இருக்கிறேன். அல்லது ஒரு மனைவி கணவனுக்கு தகுந்த துணையாக இல்லை என்று சொன்னால், அவள் கடவுளுடைய திட்டத்திற்கு அவள் மாறாக இருக்கிறாள் என்று இதனுடைய பொருளாக இருக்கிறது. பாருங்கள், பைபிள் எப்படி ஒரு கணவன் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகிறது. 1 Thessalonians 4:4 பவுலடியார் சொல்கிறார், உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு கணவன் தன் மனைவியை மதிப்போடு நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். எபேசியர் 5:25 சொல்லுகிறது, திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். எப்படி ஒரு கணவன் மனைவியை அன்பு செலுத்த வேண்டும் என்று எந்த எடுத்துக்காட்டை பவுலடியார் சொல்கிறார் பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் திருச்சபையை எப்படி அன்பு செய்தாரோ அதுபோல ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் பவுலடியார் சொல்லுகிறார். இந்த பைபிள் சொல்லுகிறது.
ஒரு மனைவியை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 14:1, ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகிறார்கள். இல்லத்தை கட்டி எழுப்புவது யார்? ஒரு பெண், மனைவி என்று பைபிள் சொல்கிறது. ஒரு இல்லத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு பொறுமை வேண்டும், அன்பு வேண்டும், இரக்கம் வேண்டும், பரிவு வேண்டும், ஞானம் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள் இல்லாமல் தன்னுடைய இல்லத்தால் ஒரு பெண்ணால் ஒரு மனைவியால் கட்டி எழுப்ப முடியாது. ஆகவே கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மனைவியை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல தன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அன்போடு, பொறுமையோடு, சமாதானத்தோடு, பரிவோடு, இரக்கத்தோடு, சகிப்புத்தன்மையோடு அவள் நடந்து கொள்ள வேண்டும். அந்த இல்லத்தை அவள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்கிறது. எபேசியர் 5:20-21 பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள் என்று சொல்கிறது. மனைவி மாத்திரம்தான் கணவனுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்று இந்த பைபிள் சொல்லவில்லை. என்ன சொல்கிறது? ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள் என்று சொல்கிறது. கணவன் மனைவிக்கு பணிந்திருக்கவும், மனைவி கணவனுக்கு பணிந்திருக்கும்படியாய் கிறிஸ்துவுக்குள் அஞ்சி நீங்கள் பணிந்திருங்கள் என்று சொல்கிறது. அப்பொழுது என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, ஒரு மனைவி கணவனுக்கு தகுந்த துணையாக இருப்பாள், ஒரு கணவன் மனைவிக்கு தகுந்த துணையாக இருப்பாள். அங்கே கடவுளுடைய திட்டம் நிறைவேறுகிறது. கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் உடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது ஒரு குடும்பம், ஒரு குட்டி திருச்சபையாய் அது மலரும். ஆகவே என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மனைவிக்கு நாம் தகுந்த துணையாக இருக்கும்படி, இதே கணவனுக்கு தகுந்த துணையாக இருக்கும்படி, நமது குடும்பம் ஒரு குட்டி திருச்சபையாய் இருக்கும்படி நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். எம் நேச மீட்பரே இயேசுவே, இன்று கணவன் மனைவி உறவின் உன்னதத்தை எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைக்காய் உம்மை போற்றுகிறோம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என்று சொல்லி இந்த உறவுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை சொல்லிக் கொடுத்தவரே இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றவரே, ஒருபோதும் பிளவுபடாதவாறு திருமண உறவை நீர் ஆசீர்வதித்திருப்பதால் நாங்களும் திருமண உறவிற்கு மேலான மதிப்பு கொடுத்து என்னாலும் காத்துக்கொள்ள கிருபை செய்யும். கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல் கணவன் தன் மனைவி மீது அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதியாக உணர்ந்து கொள்வோமாக. தம் இல்லத்தை கட்டி எழுப்பும் ஞானமுள்ள பெண்களாக மனைவிமார் வாழ எங்கள் பெண்களுக்கு பக்குவத்தை அளித்தருளும். படைப்பின் தொடக்கத்திலேயே அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து ஆசீர்வதித்த இறைவனுக்கு மன மகிழ்ச்சி அளிப்பவர்களாக எங்கள் குடும்பத்தின் தம்பதியர் வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தாரும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் நம்மை பாதுகாக்க வல்லவர் நம் ஆண்டவர் நல்ல ஆயன் இயேசு. அவர் உங்களை எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும், தீங்குகள் அனைத்திலும் இருந்து உங்களை விடுவித்து அன்போடு பாதுகாத்து வழி நடத்துவாராக, ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு நிறை ஆசி வழங்குவாராக, ஆமேன்.